Andha penniyam eppadi pattada irukkanum? Ippadi patta oru soolnilai nam sedikki 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 seithu vaithirukkom. Neenga yaarai eduthukatta thedavana. Neenga eduthukatta poi veliyila irundhu aal theenum. Aaga perum penniyamaga ungaludaiya vaalnaalnudaiya inspiration solvaangale avangala enna eerthirukkargal avangal vali sella naan virumbugiren endru solrom illaya andha maari ulla nabaraga neengal paarkka vendiyathu ungal petra thaiyai ungal ammavai vida aaga sirandha penniyavadi ulagathil irundhirukka mudiyadhu yen oru tamil desiya kalanga nalla kettukenga engu paarthalum lanja oola engu paarthalum porama yaarum valara vida koodadhu vettu kuttu kola kolla dharmam settu vittadhu adharmam thalaivirichaadudhu neenga poi nalla arasiyal pannale nammala kevalama paakkuraanga Nam dambler, orang MLA, 50 kodi ketahuan guru turba, wangi thoda ema tinggalan ngelar, terus, wangi thoda ema tinggalan, enak power, 2 orang la duduk deh, ini wajib barang, yaran orang kodi selalu puni 2 orang la duduk, dal mana nala puni juga, nampol, ini barang yang wajib kan enak nanti juga, apuli patu orang kala sulit lagi. அந்த கால சூழ்நிலையிலும் அறம் வீரம் வரலாறு மண்ணு வளம் வளர்ச்சி மக்களுடைய இறையாண்மை எடுக்கிறது மனித மாண்போடு வாழ செய்வது பொருளாதாரம் பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பது அவர்களை மனித மாண்போடு இந்த மண்ணில் எல்லாருக்கும் சமமான சமத்துவ அரசியலை செய்வது என்று ஒரு கூட்டம் வந்து நிற்குது அந்த கூட்டத்தில் ஒருவராக நீங்க நிற்கிறீங்க இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு தாய் உங்களை சரியாக வழி நடத்துகிறார் என்பதற்கான உதாரணம் இது ஆமாவா இல்லையா நான் என் வாழ்வியல சொல்றேங்க எங்க அம்மா 5வது 6வது தான் படிச்சிருக்காங்க நான் பார்த்த மிகப்பெரிய பெண்ணியவாதி எங்க அம்மா தான் நான் சொல்றேன் நானாவது இப்ப சமூக வலைதளம் காலத்துல அந்த கிராமத்துல இருந்து உடச்சல்ல வந்திருக்கேன் ஒண்ணுமே இல்லாத காலம் ரேடியோ வானொலியில தான் செய்திகள் கேட்போம் சின்ன அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமாக ஒரு சில வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இருக்கும் அப்பவே ஒரு புள்ள பள்ளிக்கூடம் போகாம ரோட்ல உட்கார்ந்துட்டு கள்ள கை அடிச்சிட்டு புளியங்காய் போய் பறிச்சிட்டு பையை தூக்கி மாட்டிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியா நடந்து வந்தாங்க அப்படின்னா அங்க போவாங்க அது யார் வீட்டு பிள்ளையானாலும் பார்க்க மாட்டாங்க பையை பிடிக்கிட்டு பலார்னு ரெண்டு அரை ஊட்டல் திருப்பி பள்ளிக்கூடத்தில் விட்டு வருவாங்க தெருக்குழாயில தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அப்படியே கடந்து போவாங்கல்ல தண்ணி வரல அப்படின்னு எங்க அம்மா போய் அங்கே போய் சண்டை போடுவாங்க ஒரு தடவை எங்க ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை காவல்துறை திப்பு 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 திப்புன்னு வந்து இறங்கிருச்சு நீ யோசிச்சு பாரு எனக்கு 4-5 வயசு இருக்கும் பூட்ஸ் கலட்ட வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தேடுறாங்க ஊர்ல ஒரு கலவரம் ஆகி போச்சுன்னு எங்க அம்மா அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு பேசுறாங்க காவல்துறை எதுக்கு என் வீட்டுக்குள்ள வர்ற நான் என்ன தப்பு பண்ணேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன தப்பு பண்ணாங்க உங்கள்கிட்ட அந்த எங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கான வாரண்ட் இருக்கான்லாம் கேட்குறாங்க யோசிச்சுக்கோங்க எனக்கு எங்கள் அம்மா பாகுபலி மாதிரி தெரிகிறாங்க நான் இப்படி பார்க்குறேன் போலீஸே எடுத்து பேசுகிறாங்க அதை அதை பார்க்கும்போதுங்க நமக்கு அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கணும்னு தோணும் அறத்தின் பக்கம் நிற்கணும்னு தோணும் ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சம்மந்தமே இருக்காது நான் 5.5 அடி அது 3 அடி நம்மளை கண்டே பிடிக்க முடியாது வந்தோடனே அதுக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்கன்ட்டீங்க எனக்கு பூஸ்ட் ஆயிடுச்சு நம்ம இருக்கிற கலர் தெரியாது இந்த லைட்டு போட்டதுனால கொஞ்சம் நெஞ்சு தெரிகிறேன் எங்கள் அம்மா அப்படி இல்லைங்க அவங்க நல்ல கலராக அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆற்றலை நம்ம சின்ன வயதுலேருந்து கண்டு உணர்றோம் நாம் நினச்சி கொண்டிருக்கிறோம் இதுதான் பெண்ணியம்னு ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க சில விடயங்கள்லாம் செய்தால்தான் பெண்ணியம் என்று நினைக்கிறேன் தயவு செய்து அதெல்லாம் உடை தெரியுங்க அதெல்லாம் உடை தெரியணும் நமக்கான பெண்ணியம் தமிழ் தேசியத்திற்கான ஒரு ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வீரத்தில் சிறந்தவளாக இருக்கணும் அறத்தில் சிறந்தவளாக இருக்கணும் நம்பிக்கையின் உச்சமாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆண்கள் இருந்திருப்பாங்க விடுதலை புலிகள் படையில் எவ்வளோ ஆண்கள் இருந்திருப்பாங்க ஒரு ஆயுத கப்பல் அதை தகர்க்கணும் எத்தனையோ பேர் நான் தற்கொலை படையால் என்னை அனுப்புங்க என்னை அனுப்புங்க என்னை அனுப்புங்கன்னு தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க தலைவர் தொடர்ந்து கடிதம் எழுதப்பட்டு ஆனாலும் அவர் நம்ம ரத்தத்தில் ஊறி போன ஒருத்தர் அங்கேயர் கண்ணி அவர்களை தேர்வு செய்த என்ன காரணம் அவர் நினச்சிருக்கலாம்ல ஒரு பொண்ணு எப்படி 16-17 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே நீனும் நீச்சல் அடிச்சு போனோம் உடம்புல வெடிகுண்டு இருக்கு ஒருவேளை தவறாக இது பண்ணால் எப்போ வேணாலும் வெடிக்கும் அங்கே கொண்டு போய் அந்த போர்க்கப்பலை தகர்த்தெறியணும் எவ்வளவு துணிச்சல் இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு நம்பிக்கை பெண்கள் மீது நம் தலைவனுக்கு இருந்திருந்தால் அப்படி ஒரு காரியத்தை அருமை சகோதரியா அங்கேயர் கண்ணை கொடுத்துப்பான் அந்த அம்மாவும் என்ன செஞ்சிருக்கலாம் என்ன கட்டி என்பது வெடிகுண்டு சாவ போறன்னு முடிவாயிடுச்சு 17 கிலோமீட்டர் நான் நீஞ்சு போனோம் நான் போய் சரியா அந்த இலக்கை நோக்கி தகர்க்கணும் இல்லைன்னா அவங்க சுதாரிச்சுக்குவாங்க எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு பெரும் பொறுப்பு
அதை நான் எப்படி செய்வேன்னு அந்த பொண்ணு துளியும் யோசிக்கல. ஏன், தலைவர் கண்ணில் இருந்த அந்த நம்பிக்கையும் அந்த பொண்ணினுடைய மனதில் இருந்த தைரியமும் தான் அதற்கு காரணம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாம யோசிச்சு பாருங்க, நாயும் புலியும் பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கா? நாய் வீட்டு விலங்கு, ஒரு காலத்தில் அது காட்டு விலங்காக இருந்திருக்கலாம், வீட்டு விலங்கு. புலி காட்டு விலங்கு. ஆனால் ஒரு புலி பொம்மையை கொண்டு போய் நாய் முன்னாடி வைங்க, நாய் அறந்தடிச்சு ஓடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ஜீனு வம்சா வழியாகவே தொடர்ந்து அதனுடைய செல்லிலேயே அதனுடைய அந்த பயம் கடத்தப்பட்டிருக்கு. அது மாதிரி தான் சொல்கிறேன், சில நாய்க்கெல்லாம் புளியை பார்த்தா பயமாக தான் இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். இவற்றையெல்லாம் வந்து நம் காலம் காலமாக நம்ம கடத்தணும். ஆனால் நாம் எப்படி நம்ம சுருங்கிட்டோம், ரொம்ப பெரிய மனசு வழியாக இருக்குங்க. நாம் வந்து எதை வளர்த்தெடுக்கணுமோ அதை வளர்த்தெடுப்பதே இல்லை. நீங்கள் இந்த தமிழ் தேசிய களத்திற்கு, நாம் தமிழர் கட்சிக்கு என்னால் வந்து இங்கே பாருங்கள் ரெகுலராக கூட்டத்துக்கெலாம் வர முடியாது, மக்களை ஒன்று திரட்ட முடியாது, மேடையில் ஏறி நின்று பேச முடியாது, வாக்கு செலுத்துவேன் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட வேணால் சொல்லுவேன், அது தவிர வேறு என்ன என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியமாக நினைக்காதீங்க, உங்களால் ஆகச்சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியும், நல்ல பிள்ளைகளை இந்த தமிழ் மண்ணுக்கு கொடுக்க முடியும், அறத்தோடும் நல்ல நெறியோடும் அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியும், அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் தேசிய உணர்வை ஊட்ட முடியும். இந்த வளம் உன்னுடையது தான், இந்த நிலம் உன்னுடையது தான் என்ற மாண்பை, உயரிய நோக்கை அந்த பிள்ளைகளுக்கு உண்டு செய்யும். அதை விட ஆகப்பெரிய கொடை தமிழ் தேசியத்துக்கு வேறொன்றும் இல்லை. அடுத்த தலைமுறை நம்மை நோக்கி வருவதற்கான காரணம் அதுதான். நான் உண்மையில வியந்து போயிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் செய்த சாதனையாக நான் பெருமளவில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள இல்லை என்றாலும், ஒரு பச்சிலம் பிள்ளைகள் மனதில் நான் நின்றிருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மையிலே நான் பெருமையாக நினைக்கிறேன். ஒரு உணவகத்துக்கு போனேன், கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், எல்லாரும் ஒன்றா உணவு வந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அந்த பிள்ளைக்கானக்கான பிறப்பிலேருந்தே கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அந்த குழந்தை, ஆனால் நல்லா பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கொஞ்சம் நடந்து வரும்போது கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. நான் போய் போய் கையை கழுவிட்டு வரேன், கதவு இருந்தது, அந்த கதவை திறக்கிறேன், இவ்வளவு என்னை எப்படி கும்பிடுது அந்த பாப்பா. நான் உடனே கையில் தூக்கிட்டேன், முதல்ல யாரையோ அவங்க அம்மா அப்பாவை தேடிட்டு வந்திருக்காங்க போல இருக்குன்னு இது பண்ண, அப்புறம் தூக்கிட்டேன், வணக்கம் அப்படின்னுச்சு. நான் திரும்பி வணக்கம் சொன்னேன், ஒருவேளை இந்த முன்னாடி போனவர் சொல்லிட்டு போனாருன்னு அந்த பாப்பா சொல்லுது போல இருக்கு அப்படின்ட்டு. அம்மா எங்க அப்படின்னு அவங்கள போய் காமிக்குது. அவங்க அம்மாவுக்கு என்ன தெரிலங்க, அம்மா இவங்க அம்மாம்மா அம்மாங்க, என் பேர் முழுசாக அவங்க தெரில, அம்மாம்மான்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரில, யாருங்க நீங்கள், என் பிள்ளைய தூக்கிட்டு வரீங்க, அந்த பிள்ளை நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வராரு, அக்கா நீங்களாக்கா, உங்கள் வீடியோ தான்க்கா எங்கள் பாப்பா வச்சு வச்சு கேட்கும், நான் தருவேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். எனக்கு உண்மையிலே அந்த 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 வினாடி அந்த வினாடி இருந்து நான் பிறந்த பையனை அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த வினாடி. உண்மையிலே அப்படிதான் இருந்தது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஏன் நம்ம பேசுறது அந்த பிள்ளை கேட்கணும். அவங்க அப்பா கேட்கும்போது அந்த குழந்தை பார்க்கும் போலது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இவங்க இதை கொடுங்க அப்படின்னு வச்சு அதையே கேட்டு கேட்குறான். அப்போ என்ன, அடுத்த நிலையில் கொடுக்குற பிள்ளைங்க நம்மை உற்று நோக்கு, நம்மை பார்க்க நினைக்குது. அந்த மாதிரி குழந்தைகளை வளர்த்தெடுப்பது தான் நல்ல பெண்ணியம்னு நான் நினைக்கிறேன்.